சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகராகிய மும்பையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய முரளி அவர்கள் அவருக்கு சூப்பர் ஸ்டார் தன்னுடைய ஆடியோ பதிவை அனுப்பியிருந்தாங்க. சீக்கிரமே நீங்கள் குணமாகி வருவீங்க, ஒன்றும் கவலைப்படாத கண்ணா, சரியாகி குணமாகி வந்துடுவ, வந்ததுக்கப்புறமா நீங்கள் குடும்பத்தோடு என்னோடய வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நேரத்தில் ரசிகனின் அன்பு தலைவன் ரஜினி அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்விட்டரில் இந்த ஒரு அற்புதமான தருணத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்தநாள், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அவருக்கு சூப்பர் ஸ்டார் வாழ்த்து சொல்லி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்வீட்டில் சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெஸ்பெக்டட் டியர் நரேந்திர மோடி ஜி, விஷிங் த டஃப் மேன் இன் யூ மோர் ஸ்ட்ரென்த் டியூரிங் தீஸ் டஃப் டைம்ஸ், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி இந்த ட்வீட்டில் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்தியாவுடைய ஒரு பிரதமர் மோடி அவர்கள், இந்தியாவுக்கே ஒரு பிரதமராக வந்து மோடி அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க, அவருக்கு சூப்பர் ஸ்டார் வாழ்த்து சொல்கிறது சில பேருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தெரியல. சூப்பர் ஸ்டார் மட்டும் இதை சொல்லலை, தனுஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நிறைய பிரபலங்கள் வந்து இதை சொல்லியிருக்காங்க, நிறையா பேர் மோடி அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க, கமல்ஹாசன் அவர்கள் கூட வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே யாரும் ஒரு விஷயமா எடுத்துக்கல. ரஜினிகாந்த் அவர்கள் மோடி அவர்களுக்கு எதற்காக வாழ்த்து சொன்னார், ரஜினிகாந்த் அவர்கள் பிஜேபி அப்படின்ட்டு வழக்கம் போல் எல்லாருமே பாடக்கூடிய எல்லாரும் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்போதுமே அந்த பிஜேபி சாயத்தை பூச முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருக்கும் குஷ்பு அவர்கள் ஒரு சரியான ஸ்லிப்பர் ஷாட் ரிப்ளை கொடுக்குற விதமாக ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவர் சோஷியல் பிளாட்ஃபார்ம் நேம்லெஸ் ஃபேஸ்லெஸ் லாசஸ், நரேந்திர மோடி ஜி இஸ் அ பிஎம் ஆஃப் அவர் கண்ட்ரி, யுவர் கண்ட்ரி விஷிங் ஹிம் ஆன் ஹிஸ் பர்த்டே இஸ் அ கோர்டசி அண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி குஷ்பு அவர்கள் ஒரு சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு ஃபேக் ஐடி அப்படிங்கிறத ஒன்று வச்சுட்டு எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்களே, மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறத வந்து ரொம்ப பெரிய ஒரு பாவம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கீங்களே, அவர் வந்து இந்தியாவுடைய ஒரு பிரதமராக இருக்கார், அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை தான், ஒரு குடிமகனாக இந்திய குடிமகனாக நம்ம வந்து அவருக்கு வந்து வாழ்த்து சொல்கிறோம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி குஷ்பு அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம இதில் ஒரு விஷயம் வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, திமுகவினுடைய பொதுச் செயலாளராக துரைமுருகன் அவர்களும் திமுகவினுடைய பொருளாளராக டிஆர் பாலு அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு சூப்பர் ஸ்டார் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அப்போது அந்த ட்வீட்டை பார்த்துட்டு யாரும் ரஜினிகாந்த் அவர்கள் திமுக அப்படின்ட்டுலாம் சொல்லவே இல்லை. ஆனால் மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன உடனே ரஜினிகாந்த் அவர்கள் பிஜேபி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு இப்படி பேசுகிறவங்களுடைய மனநிலைமை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்தே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு சின்ன உதாரணம் தான் நம்ம சொல்லியிருக்கோம், இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. என்ன ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதை பயன்படுத்தி எப்படியாவது சூப்பர் ஸ்டாருக்கு அந்த பிஜேபி சாயம் அப்படிங்கிறத பூசுறதுல பல பேர் ரொம்பவும் தீவிரமாக இருந்துட்டுருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் பல தடவை சொல்லிட்டாங்க, எனக்கு பின்னாடி பிஜேபி கிடையாது, யாரும் கிடையாது, என்னை இயக்கிறது பிஜேபி கிடையாது. அப்படி யாராவது நினச்சாங்க அப்படின்னா அவங்க ஏமாந்து தான் போவாங்க, எனக்கு பின்னாடி இருக்கிறது மக்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய இந்த ட்வீட்க்கு எதிர்த்து பேசினவங்களுக்கு குஷ்பு அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரிப்ளை பற்றினவங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸ் தருவீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற தமிழ் பழைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.